கோபாலன் குந்தலவராளி ஒரு நாளைக்கு அரிசியா நான் பாடுறச்ச கல்பனையில உம் சபா சபா பாதா ஆமா சபா பாதா ரைட் இதுக்கு வந்து மத்தியமத்தை பேசா பேஸா வச்சிட்ட கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்துருக்கும் இதே ரகம் தான் இதே ரகம் ஆமா ஓ சபா பாதா நீ தாச சா நீதா ப பா சா 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 மாம சனிதபமா மா சனித பமாயமிரா மத்தியம மூர்ச்சனை புத மனவரி ஓ ஓ அதாவது கிரகபேதம் இதெல்லாம் வந்து ஒரு சொரத்துக்கு சொரம் பண்ணினது போய் சுதிக்கு சுதி அதுக்கப்புறம் பிரயோகத்துக்கு பிரயோகம் அதுல பண்ணி வேற ஷேட் காமிக்கிற மாதிரி ஒரு அவதாரத்தை காமிக்கிற மாதிரி கிருஷ்ணாவதார்த்தாலும் அவன் ராமாவதாரம் தான் இந்த இடத்துல ராமன் பண்ணாதான் பண்ணான் இவன் ராமாவதாரமா இருந்தாலும் இந்த இடத்துல நரசிம்மர் பண்ணதை இவன் பண்ணிருக்கான் நரசிம்மா இவன் தான் நரசிம்ம வபுர் ஸ்ரீமான் கேசவ புருஷோத்த மகான் ஏண்டாவது சொன்னா தான் சொன்னான் நம்ம சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ராகத்தையே எடுத்துன்னு அந்த ராகத்தையே கிரகபேதம் பண்ணிருக்கான் மூர்ச்சனைக்கு அந்த மத்திய மூர்ச்சனை எடுத்துட்டு குந்தல மர மத்தியம மூர்ச்சனை உதமனபுரிய அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இன்னொரு கல்பனை என்னென்ன வாழ்க்கையிலே அவருக்கு எல்லாரும் ஒரு ராஜாட்ட ஒன்று பண்ணினோம் அது பண்ணோடனே சரி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு வயது நேரம் எழுதி கொடு இல்லட்டா எனக்கு வந்து ஆலுவர் உள்ள ஒரு பங்களா வாங்கி கொடு இல்லட்டா நீ போகிறேன் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காலத்தில் அந்த மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி தான் கேட்குற வழக்கம் இவருக்குன்னு ஒரு அபூர்வமான ஒரு டேஸ்ட்டு

அது வந்து ஒரு ராஜா உடனே காட்டிலேருந்து பிடிச்சின்னு வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு யானை கொண்டு விட்டார் அபாத்தில் மைசூரில் அது பாட்டுக்கு முன்னாடி முன்னா அங்கே போகவும் வரும் இது ஒரு பாட்டுக்கு பறிச்சு என்ன வா கஜராஜா வா அப்படின்னு ஏதோ கூப்பிடுவார் கணேசா இங்கேவாம்பார் அதுக்கு வீதியை போடுவார் குங்குமத்தை தொட்டு விடுவார் ஒரு கரும்பை கொடுப்பார் அதோட ஏதோ பேசின்னு இருப்பார் தடவின்றி இது கொஞ்சம் பெருசான உடனே அது யானை தானே என்ன இருந்தாலும் இவரோட தம்புராவை மொழி அப்படின்னு இப்படி பிடிச்சி சோழட்ட ஆரம்பிச்சிது சரி அப்புறம் அதை வந்து இது நெல்லையப்பர் கோவிலில் கொண்டு விட்டார் அந்த யானே சரி அதை அங்கே இருக்கட்டும் இங்கே இருக்க வேண்டாம் அவருக்கு டேஸ்ட்டு என்னென்ன அந்த பட்ன சுப்பிரமணியன் எதுக்காக சொல்ல வந்த என்ன த கனமார்க்கம் அது இது கதி கஜ கதி அவருடைய கீர்த்தனைகள்ல நிறைய பார்க்கலாம் கங்கணபதே நமோ தனையா நமோ கங் கணபதே அப்படின்னு பார்த்தா ஒரு சுவாமி ஒரு கஜ ரூபத்துல அசைஞ்சு வர்றாப்புல நமக்கு ஒரு பிரம அப்படிதான் அவருடைய சங்கீதத்துல இருக்கிற அவருடைய கதி அவருடைய கான்செப்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அதனாலதான் ஆமா டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் இப்படி இருந்திருக்கு நல்ல டேஸ்டா இருந்திருக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாகவே அவர் வந்து அதே ஒருத்தருக்கு பண்ணணும்னா இவருக்கு உடனே இந்த ராஜா முன்னாடி பாடம் சொல்லி அவனுக்கு ஒரு ஆயிரம் இது வாங்கி கொடுத்துருவோம் சன்மானம் வாங்கி கொடுத்துருவோம் தைரியமா பேசுறதுல கொஞ்சம் கூட சுலைக்காதவர் கேரளாவில் கோவில்லாம் நல்ல சத்தம் இந்த வெறும் இந்த இந்த தீபாராதனை காலத்தில் வந்து வாயில் வந்து இந்த குறைவெளி தான் விழிப்பா இந்த காலத்தில் ஓ இது இந்த சத்தம் தான் ஜாஸ்தி சரி அப்போ வந்து அதை மாத்தி நல்ல சத்தம் வரணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஜில்லால இருந்தரக்காரலாம் அங்க கொண்டு போய் வச்சு வாசிக்க சொல்லி எல்லாம் பண்ணிருக்கார் அதுல இடைஞ்சல் பண்றவன் தருப்பானோ இல்ல பாருங்க நாவசரக்காரன்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் வாசிக்கிறா ரொம்ப உஸ்தியா இல்லை அப்படின்னு சொன்னாலாம் ராஜா கேட்டபோது சொன்னாராம் ராஜா நீங்க கொடுக்குறது அஞ்சு சக்கரத்துக்கு ஒரு உருண்டை சாதத்துக்கும் அஞ்சு சக்கரத்துக்கும் இவன் வாசிக்காம ராஜரத்னம் பிள்ளையா வந்து வாசிப்பான் இப்படி இவ்வளவு அழகா வந்து அந்த இடத்துல பேசி அவருக்கு என்ன பர்பஸ்னா சங்கீதக்காரா அங்க வந்து கஷ்டப்பட்டுன்னு கோவில் இல்லாம அவன் பண்ணி கிடக்க கூடாது அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவன் ரெண்டு வேலை சரியா சாப்பிடணும் கைங்கரியன் இங்க அங்க பண்ணினேன் என்ன இங்க பண்ணின்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் நீ கேரளால நவசரவாத்தியம் அப்படி எல்லாம் பெருசா வந்திருக்கு ஓரளவு நாவசுரம் வாசிக்கிறவா வந்து ஆர்ட்டிஸ்ட்லாம் எல்லாம் இது இந்த இவர் வந்து அந்த மாதிரி நாகசுர அங்கே கொண்டு வச்சதுலேருந்து தான் ஆரம்பாது சாப்பிட்டுட்டே இருப்பார் சாப்பிட்டு இருக்கிற ரசம் ஒரு டம்ளர் கொண்டு வர சொல்லுடா நல்லா இருக்கு ரசம் சாப்பிட்டுட்டோ அந்த வேணா வர சொல்லுடா யாருடா இது யாரடா யாருடா உனக்கு உடனே கையிலம்பிட்டு கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு விடுவார் இன்னைக்கு நீ கொடுத்த இந்த ரசம் மாதிரி நான் வந்து இந்த ஜென்மாவில் இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை இன்னமே நான் சாப்பிட போகிறதில்லை நீ பரமட்சியமாக இருக்கணும் இப்படியே எல்லாருக்கும் நீ உபகாரம் பண்ணின்றது அதாவது அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை அவரால் அடக்க முடியாது ஒரு என்ன இந்த பாட்டை போய் கேட்டுருக்கா இருக்காரே அப்படின்னு சொல்லுவாங்க எவனோ ஒருத்தன் ஹார்மோனியத்தை வச்சிருந்து பிச்சைக்கு வந்திருக்கான் அவனோட இந்த பிம்பிளாஸை கேட்டுட்டு அவனுக்கு வந்து கையில் பணங்கணும் வேஷ்டி இது எல்லாம் கொடுத்து அவன் கையில் பணம் இருக்கிறத பார்த்தா எவனாவது பிடிங்கிட்டு விட போறான் அவன்கிட்ட எதிராக பணம் வந்து அடிச்சு வாங்கிட்டு விட போறான்னு சொல்லிட்டு அவனை ஆற்று மட்டுக்கும் போலீஸ் பந்தோபஸ்தோடு ஆற்றுல கொண்டு விட்டு நீ இனிமே செய்வ அதாவது இப்படி ஒரு நல்ல ஒரு மனசு எல்லாம் ரொம்ப உண்டு கஷ்டப்படுறாங்க பாடுறோம் உனக்கு சங்கீதம் வந்துடுத்து அவன் கஷ்டப்படக்கூடாது அந்த பொசிஷன்ல இருந்தார் அவர் இல்லையா இருந்தார் எல்லாருக்கும் செஞ்சார் தனக்கு மாத்திரம் செஞ்சுக்காம அந்த பொசிஷன்ல நிறைய பேர் இருந்திருக்கா எத்தனையோ பேர் சபையில இருந்திருக்கா நிறைய சம்பாதிச்சிருக்கா எல்லாம் பண்ணிருக்கா அவளுக்கு தனக்கு செஞ்சுக்கிறத பத்தியே அவளுக்கு நேரம் போறல அதை யோஜனை பண்றதுக்கு இவர் வந்து தனக்கு வந்து நடந்ததை வச்சிருந்து மத்தவாளுக்கு எல்லாம் பண்ணினார் மீதி இருக்கிறத வச்சிருந்து கந்தசஷ்டி உற்சவம் பண்ணுவார் கந்தசஷ்டி உற்சவம்னு திருநெல்வேலி ஜில்லாவே கோலாகலமா நினைக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருந்து பாபநாசன் சிவன் கொனையராஜபுரம் வைத்தியன் யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் ஒரு உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி போய் அவா உற்சவம் மாதிரி அங்கே இருந்து பந்தல் போட்டாச்சா அது ஒருத்தரும் இவர் கதை பண்ணிட்டு வந்து பந்தல் சரியா இருக்காதுன்னு கூட டைம் இல்லை வந்து பந்தலை பார்த்துட்டு இவள்லாம் சரி பண்ணிட்டா அந்த பந்தல் போட்டவனை கூப்பிட்டு தனக்கு அமைஞ்சதுக்கு நினைச்சதுக்கு மேலே பிரமாதமாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு சாதாரா எடுத்து போத்தி விட்டார் ஆற்றுல தனியாக ஒரு மேலே ஒரு பர்ணசாலை மாதிரி போட்டு அதில் வந்து ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு ரெண்டு தம்புரா ரொம்ப பெரிய தம்புரா அது சுருதி சேர்க்குறதே கஷ்டம் மீட்டுறது வந்து நின்று தான் மீட்ட முடியும் உட்காந்து மடியில் வச்சுன்னுலாம் மீட்ட முடியாது அதில் சேரில் உட்காந்து தான் மீட்டணும் அந்த ரெண்டு தம்புராவையும் பிரமாதமாக சேர்க்க ஒரு ரெண்டு சுஷ்யாவில் சேர்க்க சொல்லிட்டு சுத்தமாக சுத்தமான அதாவது அது சேர்க்க சொல்லிட்டு ரெண்டையும் இவர் அந்த சுப்புளா கட்டை மைசூர் ராஜா அந்த சந்தன கட்டையில் தான் பண்ணுவார் கொஞ்ச நாள் கழிச்சு அதில் அந்த டிம்பர் குறஞ்சி போச்சுன்னா சரி அந்த கட்டையெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கீறல் கீழே விழுந்துருத்துனேன் அதெல்லாம் அந்த மாதிரி மைசூர் அந்த எல்லாம் போட்டு எரித்து அந்த வாசனை பாட்டுக்கு வந்துன்னு இருக்கும் அது வந்து புகை வராமல் வாசனை வர மாதிரி இங்கே ரெண்டு தம்புராவையும் அப்படி மீட்டை சொல்லி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டே இருப்பாராம் அவர் ஸ்டூதர் சிஷியாளுக்கு சொல்லி கொடுக்கறது மத்தியானம் கதைக்கு முன்னாடி அப்படி படுத்துட்டு கால் யாருக்கு அன்னைக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அதிர்ஷ்டம் நாற்பது பேர் இருந்தாலும் சிஷியா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல கதைக்கு பின்னால பதினாறு பேர் பாடுவாளாம் இந்த பதினாறு பேருக்கு மேல இவருடைய சாரீரம் கேக்குமா அப்படி ஒரு சாரீரம் உண்டு அப்படி பேச அப்படி பேசும் அப்படி பா பாடுவார் நம்ம சொல்ற பீரியட் ஆல்மோஸ்ட் இப்ப

இது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஹரிகதை பண்றதோடு நிறுத்தினு விட்டார் பாட்டு கச்சேரி பண்றது அவர் இருந்து வெளியில வந்தார் அது இல்ல ஹி வாஸ் நோன் ஆஸ் ஹரிகதா கதாண்ட் மோர் அந்த காலத்தில் ஹரி ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ற வழக்கம் உண்டு ஓ ஓ அந்த காலத்துல அதுல வந்து ஒரு தரம் இந்த திருவனந்தபுரம் மகாராணி அவ பேசின்னு இருக்கிற சொன்னா சாரமையின மாட்டல்தோ சாலு சாலுரா

சங்கீதத்துக்குன்னு கலாசாலை ஸ்கூல் அப்படின்னு இது வந்து பண்ணணுங்கிற அந்த ஐடியா பண்ணினது அது ஃபார்முலா வந்து ஃபார்முலேட் பண்ணி அதை இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணினது பாக தான் முன்னாடி மதுரையில் அன்னக்குழி மண்டபம்னு இருக்கு தான் பண்ணினார் இப்போ அது கோவிலோட இடமா போயிடுத்து இந்த அன்னக்குழி மண்டபம் ஸ்கூல் அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து தியாகராஜ் உச்சம் நடத்துவார் தான் ஸ்கூல் வச்சிருந்தார் அந்த அண்ணா குழி மண்டபம் அந்த சங்கீத தான் ராஜன் பாகவதர்னு சொல்லிட்டு மதுரமணியருடைய முதல் குரு சொல்லுவார் ராஜன் பாகவதர் வந்து இருந்தார் எங்க குரு வந்து சட்டாம் பிள்ளையா இருந்தார் அந்த ஸ்கூல்ல அப்படி நடத்தின ஸ்கூல் சோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூட்ல வந்து சாதித்திருநாள் செலவு கலாசாலை சங்கீதத்துக்கு வரும் அகாடமி வரணும் உடனே இவர்தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா அவர் தான் ஃபர்ஸ்ட் யா பாகவதா ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பிரின்சிபால் இவர்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அவர் தான் சுவாதி திருநாள் கீர்த்தனைகளை வீடு வீடா தேடி எந்த பாட்டியம்மா அப்படி பாடுறா எந்த தாத்தா அப்படி பாடுறாருன்னு கேட்டு அந்த லட்சியத்தை தெரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி அதுக்கு ஆரம்பிச்சு பவுண்டேஷன் ஸ்டோன் லே அவுட் பண்ணி அதை ஃபார்மல் நொட்டேஷன் எழுதி வச்சது அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வந்தது அதுக்காக தான் அவர் திருவனந்தபுரத்தில் வரவழைச்சா நிறைய ஃபர்ஸ்ட் இருக்கு ஆமா அவர் பண்ணி இன்னைக்கும் ஒரே ஒரு விஷயம் சந்தோஷப்படுற சமாச்சாரம் அந்த காலத்தில் அவர் போட்ட பாட்டு தான் எப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கிற போது ஒவ்வொரு புதன்கிழமையும் கோவிலுக்கு போறச்ச புதுசா பத்மநாத சுவாமி பேரில் ஒவ்வொருத்தரும் பண்ணுவார் ஒரு பாட்டு பாட்டு இந்த பாட்டெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு இன்னிக்கும் அவ வந்து ப்ரேயர் சாங் வந்து அதை தான் பாடுறா அந்த சுவாய்த்ரிநாள் அந்மநாபம் இதை இதுதான் இன்னும் பாடிட்டு இருக்கா அது என்ன மாத்தவே இல்ல இவர் அவர்ட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சிறந்தவாளெல்லாம் எனக்கு தெரியுமே நிறைய பேர் படிச்சவாள் எல்லாம் இருக்காளே கிண்ணம் இருக்கா அவர் கம்போஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ்லையும் கம்போஸ் எல்லா லாங்குவேஜ்ல கம்பெஸ் பண்ணார் தமிழ் எல்ல ரொம்ப சாதுரியத்தோட பண்ணுவார் அதாவது என்னென்ன சகஜகுணராமா அப்படின்னு சொன்னேன் சகஜகுண ராமனை பத்தி சொல்றச்ச என்ன சொல்லியிருக்கு வால்மீகி ராமாயணத்துல புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பாஷி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு கொஞ்சம் புத்திமானாக இருக்கலாம் அவனுக்கு வந்து பிரியமாக பேச தெரியாது வய திறந்தான்னா பயப்படுவா எல்லாரும் அவன்கிட்ட பேசுறதுக்கு என்னடா எந்த நேரம் என்னத்தை நாக்கு சாட்டையாக இருக்கா தேழாக இருக்கான்னு பயப்படுவா போவோம் ஆசீர்வாதம் என்னத்தையாக பண்ணிவிடுவானோன்னு பயப்படுவான் பேசுறதுக்கு பயந்துட்டு புத்திமானாக இருக்கலாம் மற்றவாளுக்கு மனசில் இருக்கிறதை அறிந்து தெரிந்து இனிமையாக பேசுறதுங்கிறது சில பேருக்கு தான் வரும் அது ராமர் வந்து அதில் ரொம்ப சிறந்து ராமருடைய சுவாவம் அப்படி இருந்து தான் மதுரா பாஷி சகஜ குணராமானு அவர் எதுக்கு சொன்னாருன்னா எல்லாரையும் நீ இளவலாக சேர்த்துட்டிய சகஜ நீ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட ஒரு ஒரு வேடனை வந்து தம்பின்னு சேர்த்துனுட்ட அடுத்தது ஒரு குரங்கை சேர்த்துண்டேன் அப்பாவுக்கு கூட நீ சம்ஸ்காரம் பண் வராது வந்த மாமணி போல் வந்தவன் அறுபதாயிரம் வருஷம் அவன் தவன் கிடந்து உன்னை பெற்றிருக்கான் அவனுக்கு வந்து சம்ஸ்காரம் பண்ணணும்னு அவனுக்கு கொடுத்து வைக்கல ஒரு கழுவுக்கு பண்ணிருக்கேன் குணவான் யார் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அழகா பழசுல புதுசை செஞ்ச புதுசுல பழச செஞ்ச சங்கீதத்துல அது என்னன்னு சொன்ன இவ எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி யூ பட்னம் சுப்பிரமணியர் வாழ் தான் வந்து அவருக்கு எல்லாருக்குமே ஹீரோ கம்போஸ் பண்றதுல பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யங்களை பார்க்கறச்ச அகோர்ஸ் இது ஒரு ரிசர்ச் ஓரியன்டிஷனா தான் இப்படி பேசுறதை தவிர வழி இல்லை சங்கீதத்தை பற்றி பேசுகிற போது அவர் கலீகியுண்டே க தா இப்படி தான் வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பார் அழகா அந்த கீரவாணி ராகத்தை பட்டசுப்ரமணியர் அதை உள் வாங்கிண்டு அவர் என்ன பண்ணினார் பார் மூலோ சகி

மகேஷரதில் ஆரம்பிச்சு ஷட்ஜத்துக்கு போனார் இப்படி நம்ம பார்க்கணும் அவ உருப்படி பாக்குறச்சே அவ எப்படி அந்த ராகத்தை அவ அணுகி பார்த்திருக்கா அவ அந்த ராகஸ்வரூபத்தை எப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்கா சென்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு பாக்குறச்சே இந்த மாதிரிதான் மீனோச்ச நீ அம்ப சிலே அறிஞ்சு சட்ஜத்தில் முடிச்சிருக்கிரி சாகித்யங்கள் பகச்ச மூவாசை கொண்ட திருமால்னு ஒரு கிரடா திருமாலுக்கு என்னடா மூவாசை சிருஷ்டி அவரே எடுத்து மூணு தொழிலையும் நீ எடுத்து விடுற அப்படிங்கிற மூணு சேர்த்து மூவாசை கொண்ட திருமாலும் ஒரே வார்த்தையில இந்த மாதிரிலாம் அவருடைய ரிசர்ச் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் சாகித்தியங்கள் சங்கீதம் தமிழ்ல வந்து கவிதை பாடுறச்ச ஒரு அந்த காலத்துல பிராச்சீன மரபு உதடு தட்டாம கவிதை பாடுறது இருந்துருக்கு சொல்றே உதட்டு திட்டக்கூடாது இவர் அது வந்து சங்கீதத்தில் அதை அப்ளை பண்ணினார் அந்த பினாமின அந்த ரெசிபிய சரி பாவையும் எடுத்துட சரி கி சனி தீ ச அப்படின்னா உதர தட்டாது நிரோஷ்ட உஷ்டன சேர்வது நிரோஷ்ட உதிர்கள் சேராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணினார் இன்னும் அதில் ரொம்ப விசேஷமான இன்னொரு விஷயம் என்னென்னா சாகித்யம் உதட்டு சேராம பண்ணிருக்கிறதுல ஓ எல்லாரும் ராகத்த மத்த சொல்றோம் ராஜ ராஜ ராதிதே நாதனிதாரதே அழகா பண்ணியிருக்க ஸ்ருதே ஸ்ரீலலிதே ஸ்ரீஷகி தனித கரி கரி ரிகரி தீத்திதரத ராஜ ராஜரா தீத்த மைசூரில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு இருந்த அந்த காலத்தில் அதுல சில கீர்த்தனங்கள் பண்ணணுங்கிறதுக்காக இது இந்த ஸ்ரீசரவண பவுனி அவர் வந்து நிரூபணமா பாடுவார் அவள் முகலதா கலிலோ சரி காமா காசி இப்படி ஒரு ஆரோடம் சுமன பிரியா ஓ ஸ்ரீ ஸ்ரீசரவணி வினா தெய்வ முக லத்தா கலிலோ ஸ்ரீசரவண பவுனி வினா இது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரொம்ப ஜாபம் பாடுறச்சேன் ஊகோன்னு இருக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுறச்ச கதைக்கு முன்னாடி அந்த சுப்பிரமணிய விலாசம் இதெல்லாம் நம்ம சொல்கிறச்ச சுப்பிரமணிய பிரபாவம்லாம் சொல்றச்ச இதை ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சாங்கா நிரூபணமாக போட்டோன்னே அப்படி இதில் எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அப்படி கேட்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஊகரஞ்சனி இது சொல்லிட்டு போகலாம் அதை வந்து ஒரு தனியாக அதுக்குன்னு சொன்னாதான் சொல்லலாம் அவ்வளவு நிறைய பண்ணியிருக்கார் ஓ மாட்டோம் சரி தில்லா நான் பண்ணணுன்னா அது ஆக்சுவலாக கதக்கில் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு தீ தரே நரே நரே தீர ந அந்த அந்த பாணியில் வந்து ஒரு கதக் டான்ஸர் இப்போ அதுக்கு வந்து கதக் பண்ணி நானே தரி தறி தறி தரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது அதுக்கு அந்த முக முகபாவத்திலேயே அதுலயே அவரோட கான்செப்ட்ஸ் வந்து கான்செப்ட்சுவல் மியூசிக் இருக்கே அது ரொம்ப கிரே அதுல வந்து அவர் எதெல்லாம் பார்த்திருக்கார் இதெல்லாம் கேட்டிருக்கார் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கார் இதெல்லாம் உள்வாங்கிட்டு அதை எப்படி வெளியில வந்து அவரோட கீர்த்தனங்கள்ல அதில் கொண்டு வந்திருக்காருங்கிறது இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் அவரை பத்தி ஒரு அவரே அவரே டாக்டர் பட் அவரை பத்தி பண்ணதானே அதுக்கு நமக்கு அது கூடியதுக்கு ஒரு யோகிதா இருக்கணும் அவர் ஃபிலிம்ஸ்ல கூட என்ன அவர் சினிமா ஏதோ ஒன்னு ரெண்டு சினிமா எடுத்தார் அது என்ன ஓடித்து ஏதோ எடுத்தாருன்னு கேள்வி எனக்கு அதை பத்தி விவரம் சரியா தெரியல மியூசிக் கம்போஸ் அதுல முருகபூபதி மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டே இருக்காரு அது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்லையா அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃபீஸ் லைஃப் தானே சினிமா எடுத்து கல்கட்டால அதுல வந்து முருகபூபதி போய் முருகங்க வாசிட் வந்திருக்காரு ரெக்கார்டிங் ராகங்கள் அப்புறம் சில பழச அதே மாதிரி பைரவி இந்த மாதிரி ராகங்கள் எடுத்த ஸ்ரீராம கோதரா ம ஸ்ரீ ராம கோதரா அதுக்கு அவர் அவரே என்ன சொல்லுவாரா கோதண்டம்னா அப்படி வளையணும் அதுதான் கோதண்டம் சாதாரண வேடங்கையில் இருக்கிற வில்தாண்டா இப்படி இருக்கும் ராமர் கையில் இருக்கிற கோதண்டம் எப்படிடா இருக்கும் அப்படி அப்படிதாண்ட வரணும் அவன் கோதண்டத்தை வளைச்சாதாண்டா கோதண்டராமன் லட்ட தண்டராமன்டாமன் இப்படி தான் ஹரிக்கதையில் வந்து அவர் இவ்வளவு இவ்வளோ அழகாக தான் அவர் பேசுவார் அது சங்கீதம் பேச்சு வாழ்க்கை ருச்சி அவருடைய சாதனைகள் எல்லாமே ஒன்று கொன்று ஒன்று கொண்டு ஒன்று கொன்று வந்து இன்டர்வூவன் அது ஒன்று கொன்று சம்மந்தப்பட்டு அப்படி வந்து வாழ்ந்து தனக்கு மாத்திரம் அவர் வாழ்ந்துக்கலை எல்லாருக்கும் எல்லாம் இன்னைக்கு பெரிய வித்வான்கள் எல்லாருமே அவர் அழைச்சி மைசூர்ல பாடினவா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கார் நிறைய ஏகப்பட்ட உபகாரங்கள் சங்கீதக்காராளுக்கு யாருக்காவது தனக்கு வேலை பண்ணி வைக்கணும்னா உடனே எழுதி கொடுத்து அவனுக்கு பண்ணி இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய ஏதாவது ஒருத்தர் ஒன்று பண்ணிண்டே இருக்கணுங்கிற ஒரு அப்படி ஒரு மனோபாவத்தில் வாழ்ந்த ஒரு மகான் அவர் ஆகவே ரசிகர்களே அந்த காலத்தில் ஒரு இசை உலகில் தனி நட்சத்திரமாக துருவ நட்சத்திரமாக பிரகாசித்த பிரியோர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் நாம் மறக்க முடியாதவர் டாக்டர் ஹரிகேசன் முத்தியா பாகவதர் ஒரு பெரிய ஹரிக்கதை விற்பனராக அதற்கு முன் பெரிய மகா காயக்கனாக பிறகு பெரிய சங்கீத சாஸ்திர வல்லுனராக அப்புறம் ராகங்கள் கண்டுபிடித்து உலகத்திற்கு ராகங்களை புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தி கீர்த்தனைகள் வர்ணங்கள் பலவித வர்ணங்கள் தில்லானா கிளிக்கண்ணி நொண்டிச்சிந்து ராக மாளிகை சங்கீதத்தில் எந்த உருப்படி வகையை எடுத்தாலும் முத்தியா பகதர் கீர்த்தனை அதில் உண்டா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு என்று சொல்லும் அளவிற்கு கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கார் ஒண்ணு கூட விடாம அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்போசர் தியாகராஜருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தும் கூட தியாகராஜ கீர்த்தனங்கள் மாதிரியும் பண்ணியிருப்பார் பாணியிலையும் நவகிரக கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார் நவாவரண கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார் இவ்வளவும் பண்ணி உலகத்திற்கு ஒரு உபகாரமாக ஒரு பெரிய சங்கீத சொத்தை நமக்காக சேமித்து நமக்கு எல்லாருக்கும் பலனளிக்கிறதுக்காக நீங்கள்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க எடுத்து தூக்கி கையில கொடுத்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிற ஒரு மகான் இன்னைக்கு சாமுண்டேஸ்வரி அஷ்டோதரகிருதிகள் நூற்றி எட்டு சிவாஷ்டோதரகிருதிகள் நூற்றி எட்டு இதை தவிர தேவி பேரில் முருகன் பேரில் கிருஷ்ணர் பேரில் ராமன் பேரில் சங்கீதத்தின் பேரில் இப்படி சுப்பிரமணிய சுவாமி பேரில் ஐயப்பன் பேரில் கூட நரசிம்மர் பேரில் கூட இப்படி எல்லா சுவாமி பேர்லையும் கணபதி பேரில் இத்தனை ஸ்துதி இத்தனை கீர்த்தனைகள் பாடம் பண்ணின கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுல நானூறு கீர்த்தனைகள் வரை இருக்கும் மொத்தத்தில் நமக்கு நீ கிடைச்சிருக்கிற கீர்த்தனைகளை நம்ம லிஸ்ட் எடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ராகமாவது இவருடைய சங்கீத இவருடைய கீர்த்தனைகளை பாடம் பண்ணின லட்சண லட்சிய பூர்வமாக இந்த கீர்த்தனைகளை தெரிந்து கொள்வதன் மூலம் மற்ற கீர்த்தனைகளுக்கும் நாம் அதற்கு அனுபவ ஆராய்ச்சியின் மூலமாக நாம் மூலம் பார்க்க போனால் நம்ம நமக்கு எல்லாமும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எளிதன விளங்கும் இந்த சங்கீத சொத்துங்கிறது எவ்வளவு அழகாக நம்ம கையில் இந்த குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுற மாதிரி கொடுத்துருக்கா அந்த பெரிவாள் லிஸ்டில் வந்து இன்னைக்கு ஒரு தலை சிறந்த இடத்தை அவர் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார் முத்தியா பகவதரன் என்னும் என்னுடைய பரமகுரு இப்படிப்பட்ட இப்படி ஒரு நிகழ்ச்சியில் அவரை பற்றி சில செய்திகளையும் அன்னாரின் சங்கீதத்தை பற்றி நான் புரிந்து கொண்ட அளவில் உங்களுக்கு சொல்வதிலும் நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன் நமஸ்காரம்